இப்போலாம் டிவியில் என்ன தான் போகுது, ஒன்றும் பார்க்குறதுக்கு இல்லை பெருசாக. டிஸ்கவரி சேனல் பார்ப்போமா? அதில் சிறுத்தமான வேட்டையாட துரத்தும் போது ஓடிக்கிட்டு இருக்க மான் தப்பி தவறி தடுக்கி விழுந்துட்டா அந்த மான் 99% சிறுத்தைக்கிட்ட மாட்டிருங்கிறது விதி. மீதி ஒன்று மட்டும் என்ன, அந்த 1% ஏன்? தடுக்கி விழுந்த மான் திருப்பி எழும்பி தப்பிக்க ஓடும்போது அதையும் சிறுத்தை மிஸ் பண்ணுற சான்ஸ் தான் அந்த 1%. ஆனால் இப்போது மான் சிறுத்தைக்கிட்ட மாட்டிக்கிச்சு, தன்னோட கழுத்தை அதுக்கு இறையாக்கிருச்சு. தன் கழுத்தில் இருக்க ஒவ்வொரு நரம்பும் நசிப்பட்டு உடையும் போது இப்போ அந்த சிறுத்தையே உயிர்ப்பிச்சை போட்டால் கூட எப்படியும் அந்த மான் செத்துடும். அந்த மான் இப்போ யோசிச்சு தன்னோட கழுத்தை சிறுத்தைக்கு பலியாக்குன அப்புறம் ஓடியே ஆகணும்னு தரையை புழுதி பறக்க தேய்ச்சி என்னதான் இருக்கு. அது அதோட முடிவுக்கு முதல்ல யோசிச்சிருக்கணும்ல. இப்போ மான் கிவ் அப் பண்ணியிருக்கணும்னு சொல்லலை, ஷுட் ஹவ் மேட் தி டிசிஷன் பிஃபோர் தி எண்ட். அதோட முடிவுக்கு முதல்ல யோசிச்சிருக்கணும், சாக போகிற மான் இப்போ கவலைப்பட்டு என்னதான் இருக்கும். Senorita, I love you, my sweetheart, you love me. Senorita, I love you, my sweetheart, you love me. Alago, alago, adilu, uravu, arge, irundu, tabikum, manadu. Senorita, I love you. Senorita, I love you, my sweetheart, you love me. Senorita, I love you, my sweetheart, you love me. Alago, alago, adilor uravu, arge irundu tabikum manadu. Senorita, I love you, my sweetheart, you love me.
சிறுத்தமான வேட்டையாட துரத்தும் போது ஓடிக்கிட்டு இருக்க மான் தப்பி தவறி தடுக்கி விழுந்துட்டா அந்த மான் 99% சிறுத்தைகிட்ட மாட்டிருங்கிறது விதி. மீதி ஒன்று மட்டும் என்ன, அந்த 1% ஏன்? தடுக்கி விழுந்த மான் திருப்பி எழும்பி தப்பிக்க ஓடும்போது அதையும் சிறுத்தை மிஸ் பண்ணுற சான்ஸ் தான் அந்த 1%. ஆனால் இப்போது மான் சிறுத்தைகிட்ட மாட்டிக்கிச்சு, தன்னோட கழுத்தை அதுக்கு இறையாக்கிருச்சு. தன் கழுத்தில் இருக்க ஒவ்வொரு நரம்பும் நசிப்பட்டு உடையும் போது இப்போ அந்த சிறுத்தையே உயிர்ப்பிச்சை போட்டால் கூட எப்படியும் அந்த மான் செத்துடும். அந்த மான் இப்போ யோசிச்சு தன்னோட கழுத்தை சிறுத்தைக்கு பலியாக்கின அப்புறம் ஓடியே ஆகணும்னு தரையை புழுதி பறக்க தேய்ச்சி என்னதான் இருக்கு. அதோட முடிவுக்கு முதல்ல யோசிச்சிருக்கணும்ல. இப்போ மான் கிவ் அப் பண்ணிருக்கணும்னு சொல்லல, should have made the decision before the end. முடிவுக்கு முதல்ல யோசிச்சிருக்கணும், சாக போற மான் இப்போ கவலைப்பட்டு என்னதான் இருக்கு.